எம்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு இந்த ஞானத்தின் திறவுகோல் பகுதியில உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறோம். என்னோட பேரு மஞ்சுளா. இங்கே அயர்லாந்து நாட்டுல ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். இங்கே வந்து ஒரு 20 வருடங்களாக நாங்க இருக்கிறோம். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தேட ஆரம்பிச்ச போது நம்ம குருஜியோட ஆடியோ கேட்டேன். அது மூலமா இந்த பிஎம்சிக்குள்ள நான் இணைஞ்சேன். எல்லா மாஸ்டர்ஸோடைய ஆடியோவையும் கேட்கறது மூலமா நமக்கு நிறைய வந்து நம்ம வேலையிலையும் சரி நம்மளுடைய பர்சனல் லைஃப்லயும் சரி பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணது நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். இது நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. என்னோட வேலைக்கு இது ரொம்பவுமே உதவியா இருந்தது. இது வந்து என்னோட பத்தி ஒரு சின்ன அறிமுகம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஞானத்தின் திறவுகோள் தலைப்பு திரு டார்கம் சரடரியன் அவர்களோட புத்தகத்தை பத்தி திரு டார்கம் ஜெயக்குமார் அவர்கள் நம்ம கூட அதோட அந்த புத்தகத்தில் இருக்க ஞானத்தை நம்ம வழங்குறதுக்காக வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். என்னோட பேரு ஜெயக்குமார். நான் இந்தியால தமிழ்நாடுல மதுரையில இருந்து பேசுறேன். நான் வந்து டோர்கம் சரதரியனோட ஃபவுண்டேஷன் வச்சு தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் மூலமா அவரோட டீச்சிங்ஸையும் அவரோட புக்ஸையும் வந்து நாங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம இதே நிகழ்ச்சியில வந்து உங்ககிட்ட நம்ம பேசும்போது டோர்கம் சரதரனா யாரு, அவர் என்ன மாதிரியான புத்தகங்கள் எழுதியிருக்காரு, அவருடைய டீச்சிங்ஸ் இந்த ஆன்மீக டீச்சிங்ஸ் வந்து என்ன மாதிரிலாம் இருக்குங்கிறத பத்தி நம்ம வந்து உங்ககிட்ட கொஞ்ச நேரம் வந்து நம்ம பேசணும். போன மீட்டிங்ல வந்து நம்ம வந்து அவரு இந்த புக்கை பத்தி தான் நம்ம வந்து பேசணும். ஆறாங்கிற புக்ல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கிற பத்தி பேசணும். ஆனா அதுல வந்து நம்ம வந்து சில டெக்னிக்ஸ் பத்தி நம்ம வந்து பேசல. லாஸ்ட் வீக் மீட்டிங் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரியே வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த வட்டம் வந்து அவர் இந்த புத்தகத்துல இருந்து சொன்ன விஷயங்கள் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம வந்து பார்க்க போறோம். டீப்பா பார்த்துட்டு அவர் எழுதின புத்தகத்துல இருந்து ஒரு 2 டெக்னிக் வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்றது அப்படிங்கறது வந்து நம்ம பிரமிடி இயக்கத்துல இருக்காங்க வந்து நம்ம சொல்லலாம்னு சொல்லி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து பேசினது வந்து இமோஷனல் அண்ட் மென்டல் கிளென்சிங் பத்தி டோர்கம் சரதரியன் வந்து இந்த ஆரா அப்படிங்கிற புத்தகத்துல வந்து என்ன சொல்லியிருக்காருங்கிற பத்தி நம்ம வந்து பார்த்தோம். ஆரா அப்படிங்கிறது வந்து நம்ம ஆன்மீகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். நம்ம உடலை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன்ஸ், அந்த இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உடலை தான் வந்து ஆரா அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ டோர்கம் சரதரியன் வந்து இந்த ஆறாங்கிறத பத்தி பேசும்போது வந்து அவர் ஒரு 3 விதமான கண்ணுக்கு தெரியாத உடல்களை பத்தி அவர் வந்து எப்போது அவருடைய எல்லா புத்தகங்களையுமே வந்து அவர் எழுதியிருப்பார். அந்த உடலை சூழ்ந்து இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத உடலை வந்து அவர் எத்ரிக் பாடின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம உணர்வுகளை கையாளக்கூடியது வந்து ஆஸ்ட்ரல் பாடி அல்லது இமோஷனல் பாடின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்மளோட எண்ணங்களை கையாளக்கூடியது வந்து மென்டல் பாடி அப்படிங்கிறது வந்து சொல்லுவார். அப்ப இந்த எத்ரிக் பாடியானது வந்து இந்த ஸ்தூல உடலோட ஆரோக்கியத்தை வந்து தன்னோட கட்டுக்குள்ள வந்து வைத்திருக்கு. இந்த எத்ரிக் பாடியானது வந்து இந்த உடலுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத இந்த சூட்சும உடலோட பேர் வந்து எத்ரிக் பாடி. இந்த எத்ரிக் பாடி வந்து ஆரோக்கியமானதாக இருந்துச்சுன்னா இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச உடலும் வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும். ஸோ இந்த எத்ரிக் பாடியானது வந்து ஏதாவது ஒரு நோய் கிருமியான வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதோட பாதிப்பு வந்து வெகு விரைவில் வந்து இந்த கண்ணுக்கு தெரிந்த உடலுக்கும் வருங்கிறது தான் டோர்கம் சரதரியன் வந்து சொல்றாங்க. ஸோ அதே மாதிரிதான் இமோஷனல் பாடி, நல்ல உணர்வுகள் வந்து இந்த இமோஷனல் பாடி வந்து ஆரோக்கியமா வைத்திருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல இருக்கிற மென்டல் பாடி வந்து நல்ல எண்ணங்கள் வந்து இந்த மென்டல் பாடி வந்து நல்ல ஆரோக்கியமாக வைத்திருக்கும். எதிர்மறை உணர்வுகளோ எதிர்மறை எண்ணங்களோ இந்த இமோஷனல் பாடியும் மென்டல் பாடியும் பாதிக்கும். அப்ப நாம் செய்யக்கூடிய தியானங்கள், மூச்சு பயிற்சி, எல்லா ஆன்மீக தலைவர்கள் அல்லது ஆன்மீக குருமார்களோட போதனைகள் வந்து இந்த உணர்வுகளுக்கான உடலையும் எண்ணங்களுக்கான உடலையும் தூய்மையை வந்து படுத்தும். ஸோ எத்ரிக் பாடி கூட கிளீன் ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய தியானத்தின் மூலமாகவும் மூச்சு பயிற்சி மூலமாகவும் ஆன்மீக குருமார்களோட போதனைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இது வந்து கிளீன் ஆகும். ஸோ இதை வந்து அந்தந்த ஆன்மீக பள்ளிகளில் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்து காட்டினாலும் இதுதான் வந்து நமக்கு வந்து நடக்குது. அப்போ இந்த இமோஷனல் பாடி, இந்த மென்டல் பாடி, இதை பற்றி வந்து மற்ற யாராவது வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பௌர்ணமி அப்பையும் இந்துக்கள் வந்து அவங்க கோயிலில் போயோ அல்லது தன்னோட வீட்லேயோ வந்து குத்துவிளக்கு பூஜை அப்படிங்கிறத வந்து நடத்துவாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, அந்த குத்துவிளக்கு பூஜை வந்து அந்த பௌர்ணமி சமயத்தில் எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னா, இந்த பௌர்ணமி சமயத்தில் வந்து அந்த நம்மளோட யூனிவர்ஸில் காஸ்மிக் எனர்ஜிஸ் வந்து அதிகமாக வந்து ஃப்ளோ ஆகும்.
சோ அந்த ஃப்ளோஹா அந்த 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 காஸ்மிக் எனர்ஜி வந்து தன்னுடைய இந்த சூட்சும உடல்களான அந்த எத்திரிக் பாடி ஆஸ்ட்ரல் பாடி மென்டல் பாடிகளை வந்து கிரகித்துக் கொள்வதற்காகவும் அந்த இந்த மூன்று கண்ணுக்கு தெரியாத சூட்சும உடல்கள் இருக்கக்கூடிய அசுத்தங்களை வந்து சுத்தம் செய்யறதுக்காக தான் வந்து அந்த அங்கிருந்து வரக்கூடிய அதிகமான சக்தியை பயன்படுத்துறதுக்காக அந்த பௌர்ணமி அப்ப அவங்க வந்து ஸ்பெஷலா வந்து தியானங்கள் பண்றாங்க அல்லது வந்து அவங்களோட அவங்களோட ஆன்மீக பயிற்சி நிலையங்களில் கேதர் பண்ணி சில பிராக்டிஸ் வந்து பண்றாங்க சர்டன் ரிச்சுவல்ஸ் வந்து அவங்க வந்து பண்றாங்க ஸோ அதுவும் இல்லாம இமோஷனல் பாடி அப்படிங்கிறது தான் வந்து காம கோஷம் அப்படின்னு சொல்லி சான்ஸ்கிரிட்ட வந்து சொல்றாங்க ஸோ அதுல உங்கள்ல சில ஆன்மீக பயிற்சி மேற்கொள்றவங்க வந்து அந்த காம கோஷம் அப்படிங்கறத பத்தி நீங்க ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம் அதே மாதிரி வந்து மென்டல் பாடிங்கிறது தான் வந்து விஞ்ஞான கோஷா அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க அதே மாதிரி இந்த உடலை சூழ்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு சூட்சும உடலான எத்ரிக் பாடிய அன்னமய இந்த அன்னமய கோஷா எத்ரிக் பாடி கிடையாது இந்த இந்த உடலை வந்து அன்னமய கோஷம் அப்படிங்கிறாங்க ஸோ எதுக்காக இது அன்னமய கோஷம் அப்படிங்கிறாங்கன்னா அன்னத்தை உண்டு நம்ம வந்து இந்த உடல் வளர்றதுனால இது வந்து அன்னமய கோஷான்றாங்க காமம் அப்படின்னா வந்து உணர்வுன்னு அர்த்தம் ஸோ விஞ்ஞானம் அப்படின்னா அறிவுங்கிறதா வந்து அர்த்தம் ஸோ அப்ப இது வந்து டோர்கம் சனாதனன் மட்டும் இல்லாம டோர்கம் சனாதனன் மட்டும் இந்த சூட்சும உடல்களை பத்தி சொல்லல பிற நம்ம புராணங்களையும் நம்ம இதிகாச புத்தகங்களையும் பகவத்கீதையில கூட வந்து இந்த கோஷங்களை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நாம் செய்யக்கூடிய சில சடங்குகள் வந்து இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த சூழ உடலை சுத்தப்படுறதுக்கு தான் வந்து செய்யறாங்க ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்ம பேசும்போது உங்ககிட்ட என்ன சொன்னோம் இந்த ஆஸ்ட்ரல் பாடி இமோஷனல் பாடிலையும் இந்த மென்டல் பாடிலையும் நம்ம எப்படி வந்து வீட்டில் வந்து ட்ராஷ் கேன் அதாவது குப்பை தொட்டி வச்சு நம்ம அதில் குப்பைகளை வந்து நம்ம வந்து போடுறோமோ நம்மளுடைய எதிர்மறை உணர்வுகளும் எதிர்மறை எண்ணங்களும் சில குப்பைகளை உருவாக்கி இந்த கண்ணுக்கு தெரியாத ஆறால வந்து இருக்குங்கிறத வந்து சொன்னோம் ஸோ நம்ம அதை நம்ம வந்து ஃபுல்லாக அதை டெக்னிக்காக நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம் இன்னைக்கு அதை வந்து நம்ம விளக்கி சொல்கிறோம் அப்போ அந்த இமோஷனல் பாடியை வந்து அந்த இமோஷனல் பாடியில அந்த குப்பைகள் அல்லது அந்த ட்ராஷ் கேன்ல வந்து அந்த அசுத்தங்கள் செய்யறது அப்படின்னா எதனால நம்ம என்ன மாதிரியான உணர்வுகளுக்கு நம்ம ஆள்படும் போது செய்யறது அப்படிங்கிறத டோர்கம் சனாதன் அவரோட ஆறாம் புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹேட் வெறுப்பினால் ஏற்பட்ட அசுத்தங்கள் ஆங்கர் கோபத்தினால் ஏற்பட்ட அசுத்தங்கள் ஃபியர் பயத்தினால் ஏற்பட்ட அசுத்தம் ஜெலஸ் பொறாமையினால் ஏற்பட்ட அசுத்தம் ரிவெஞ்ச் பழிவாங்கும் குணத்தால் ஏற்பட்ட அசுத்தம் ஸ்லாண்டர் ஸ்லாண்டர் அப்படின்னா என்னன்னா மற்றவங்க வந்து நம்ம வந்து பழி சொல்லி தாக்குதல் பழி சொல்லி நம்ம வந்து பழி அவங்க மேல பழி போட்டு அவங்கள வந்து வார்த்தைகளாலும் எண்ணங்களாலும் நம்ம வந்து தாக்குதல் தொடுத்தலுக்கு பேர் தான் வந்து ஸ்லாண்டர் அப்படிங்கிறது சொல்றாங்க டோர்கம் சனாதனன் சொல்றாங்க மேலிஷ் அப்படின்னு சொல்றாரு மேலிஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஒரு காரியத்தை செஞ்சா அவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும் நம்ம தெரிஞ்சே வந்து செய்யறது தான் வந்து மேலிஷ் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சனாதனன் சொல்றாங்க அடுத்து வந்து ட்ரீசன் ட்ரீசன் அப்படின்னா என்னன்னா நம்ம துரோகம் செய்தல் அல்லது வந்து கூடவே இருந்து குழிப்படுத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுற பார்த்தீங்களா துரோகம் செய்யறது ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட இமோஷனல் பாடியில இருக்கக்கூடிய அந்த இமோஷனல் பாடியில அந்த சூஷ்ம உடல்ல வந்து அந்த ட்ராஷ் கேன்ல அல்லது அந்த குப்பை தொட்டியில வந்து அசுத்தங்களை வந்து சேர்த்து வைக்கும் ஸோ இப்ப எப்படி வந்து நம்மளோட கண்ணுக்கு தெரிஞ்ச உடல்ல வந்து அந்த கழிவுகள் வந்து ஒரு இடத்துல வந்து தேங்கி அப்புறம் வெளியே இருந்தோம் அதே மாதிரி அந்த அந்த இமோஷனல் பாடியில இந்த இதனால ஏற்பட்ட அந்த அசுத்தங்கள் வந்து இருக்குங்கிறது சொல்றாரு அப்ப எண்ணங்களுக்கான உடலை எதெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு என்னென்ன மாதிரியானதெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு வேனிட்டி வேனிட்டினா என்ன அப்படின்னா தற்பரமை வந்து நம்ம வந்து பேசுறது அது நம்ம வந்து தனி மனித வாழ்க்கையில இருந்தாலும் சரி அல்லது ஆன்மீகத்துல இருந்தாலும் சரி தற்பரமை நம்ம பேசுறது ஈகோ அப்படின்னா நம்ம அகங்காரத்தோட நம்ம இருக்கிறது செப்பரேட்டிசம் அப்படின்னா என்னன்னா தனித்தியங்கும் தன்மையோட இருக்கிறது சுருக்கமா அதுல நன்கு நம்ம புரிந்து கொள்ளும்படி சொல்லணும் அப்படின்னா சுயநலமாக வந்து இருக்கிறது அதாவது ஆன்மீக பயிற்சி செய்யறது கூட சுயநலமா ஸோ எனக்கு இது நல்லது நடக்கணும் என்னோட ஃபேமிலிக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம ஆன்மீக பயிற்சி கூட நம்ம அந்த மாதிரி செய்யறது தான் வந்து செப்பரேட்டிசம்ங்கிறத சொல்றாரு ஸோ அந்த மாதிரி இல்லாம நான் செய்யக்கூடிய ஆன்மீக பயிற்சினால் ஏற்பட்ட பலனை நான் மற்ற எல்லாருக்கும் நான் வந்து கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தோட செய்யறது தான் வந்து செப்பரேட்டிசம்க்கு எதிரானது அப்ப ஆன்மீகத்துல மட்டும் இல்லாம நம்ம தனி மனித வாழ்க்கையிலையும் நான் தான் செய்யக்கூடிய ஏதோ ஒரு காரியம் தனக்கு மட்டுமே பலன் அளிக்கக்கூடியது அது வேற யாருக்கும் வந்து பலனும் பலனும் ஏற்படுத்தாம அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்த மாதிரி இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டிசம் அப்படிங்கிறது சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எண்ணத்தால நம்ம வந்து செய்யக்கூடியதுனால ஏற்படக்கூடிய குப்பைகள் இல்லூஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம மாயைகள்ல வந்து நம்ம போய் சிக்கிக்கிறது அப்புறம் ஃபெனாட்டிசம் அப்படின்னா என்னன்னா இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க ஸோ அவங்க வந்து எங்களோட மதம் தான் வந்து மிகப்பெரியது மற்ற மதங்கள்லாம் வந்து தாழ்ந்தது ஸோ எங்களோட மதத்துல சொல்லப்பட்ட கொள்கைகள் தான் வந்து மிக மிக உயர்ந்தது அல்லது எங்களோட ஆன்மீக பள்ளியில சொல்லிக் கொடுத்த கொள்கைகள் மட்டும்தான் மிக மிக உயர்ந்தது மற்ற எல்லாமே வந்து தவறு அந்த மாதிரி வந்து ஒரு கண்மூடித்தனமா வந்து
நம்புறது. சோ ஃபெனாட்டிசம்க்கு வந்து நம்ம வரலாற்றுல இருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னா, ஹிட்லரை வந்து ஃபாலோ பண்ணவங்க, சோ கண்மூடித்தனமா வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஆனா அவரை பின்பற்றுறவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்ததுங்கிறது வரலாறு வந்து நமக்கு வந்து சொல்லும். சோ அதே மாதிரிதான் வந்து நம்ம கண்மூடித்தனமா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தையோ அல்லது ஏதோ ஒரு ஒரு கொள்கைகளையோ நம்ம வந்து பின்பற்றுறோம், அந்த பகுத்தறிவை பயன்படுத்தாம நம்ம பின்பற்றோம்னா நமக்கும் வந்து அழிவு வருங்கிறத வந்து சொல்றாரு. அப்ப அந்த ஃபெனாட்டிசமும் வந்து நிறைய நம்மளோட மென்டல் பாடியில குப்பைகளை வந்து சேர்க்குதுங்கிற சொல்றாரு. ஹிப்போக்ரசி, ஹிப்போக்ரசிங்கிறது என்ன அப்படின்னா, தான் சொல்றது ஒண்ணு செய்யறது வேற மாதிரி வந்து நம்ம வந்து நடத்துக்கிறத வந்து ஹிப்போக்ரசிங்கிறது வந்து சொல்றாங்க. சோ அப்ப இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து நம்மளோட மென்டல் பாடியில வந்து அந்த குப்பைகளை வந்து சேர்க்குது. அப்ப டோர்கம் சராதரன் என்ன சொல்றாங்க, நம்ம உடலால் சேர்ந்த கழிவுகளை வந்து நம்ம வந்து வெளியேற்றிடுறோம், ஆனா அந்த இமோஷனல் பாடியிலையும் மென்டல் பாடியிலையும் சேர்ந்த குப்பைகளை வந்து வெளியேறாது, அது அந்த அந்த ஆறாலே தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்ப அதை நம்ம சரி பண்றதுக்கு என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன எதிர்மறை உணர்வுகள் எதிர்மறை எண்ணங்களுக்கு நேரான பாசிட்டிவ் எமோஷன்ஸையும் பாசிட்டிவ் தாட்ஸையும் நமக்குள்ள நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, அந்த நம்ம கொண்டு வந்த அந்த பாசிட்டிவ் இமோஷன்ஸும் பாசிட்டிவ் தாட்ஸும் அந்த இரண்டு சூட்சும உடலில் சேர்ந்த அந்த கழிவுகளை அந்த டிராஸ்பின்ல இருக்கக்கூடிய குப்பைகளை எரித்து, அதாவது நம்ம செய்யக்கூடிய பாசிட்டிவ் இமோ நம்ம நாம் கடைபிடிக்கக்கூடிய பாசிட்டிவ் இமோஷன்ஸும் பாசிட்டிவ் தாட்ஸும் ஒரு ஃபயர் மாதிரி உருவாகி அந்த கழிவுகளை வந்து எரித்து இந்த நாம் வளர்க்கக்கூடிய நல்ல உணர்வுகளுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் உரமா வந்து மாறி நம்மள வந்து மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்றாங்க. சோ அப்ப நம்ம போன வாரமே சொன்னோம், இப்ப இதெல்லாமே வந்து நீங்க செய்யக்கூடிய தியானத்தினாலையும் மூச்சு பயிற்சினாலையும் நீங்க மற்றவங்களுக்கு வந்து நிறைய சேவை செய்யணுங்கிற எண்ணத்தினாலையும் நம்ம ஆன்மீகமா வந்து நம்ம 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 முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஒரு பெர்ஃபெக்ஷன் பார்த்த நோக்கி செய்யக்கூடிய ஒரு நல்ல பயிற்சிகளுமே அந்த ஃபயரை வந்து கிரியேட் பண்ணும். சோ அந்த ஃபயரை கிரியேட் பண்றது வேற என்னென்ன பாயிண்ட்ஸ் டோர்கம் சராதரன் இந்த புக்ல ஆறாம் புக்ல கொடுத்துருக்காரு அப்படின்னா, குட் இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, கிராட்டிடியூட், நம்ம வந்து நன்றி உணர்வோட நம்ம நடந்துக்கிறது வந்து அந்த ஃபயரை வந்து கிரியேட் பண்ணும். அந்த ஃபயர் வந்து நம்மளோட இமோஷனல் பாடியிலே மென்டல் பாடியில இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை வந்து எரித்து அதை நல்ல குணங்களுக்கான உரமா அது அதை வந்து பயன்படுத்துன்னு சொல்றாங்க. சோ கிராட்டிடியூட், நன்றி உணர்வோட இருக்கிறது, லவ், நம்ம அன்பு செலுத்துறது, ஜாய், நம்ம வந்து மகிழ்ச்சியை வந்து நம்ம இப்ப ஜாய் பத்தி நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்றேன். அந்த ஜாய்க்கும் ஹாப்பினஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நம்ம வந்து போன வாரம் வந்து பார்த்தோம். அப்ப அந்த ஜாயை வந்து நமக்குள்ள எப்படி கொண்டாடுறதுங்கிறத ஒரு பயிற்சி இருக்கு. சோ இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பயிற்சி பண்ண போறதுல அந்த பயிற்சியை நீங்க எப்படி பண்ணணும் அதை பத்தி டோர்கம் சராதரன் என்ன சொல்லியிருக்காங்கிறது நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன். ஸோ அடுத்து வந்து நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸோட நம்ம நடக்கிறது. ஸோ மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை கொடுக்கறது மூலமாகவும் நாம வந்து ஒரு மரியாதைக்குரியவர்களாக நம்ம நடந்து கொள்வது மூலமாகவும், இன்க்ளூசிவ்னஸ், இப்போ நம்ம செப்பரேட்டிசம் பத்தி சொன்னோம் பார்த்தீங்கன்னா, நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் வந்து நமக்கு மட்டுமே பலன் கொடுக்கறத நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம செய்யக்கூடியதை தான் வந்து செப்பரேட்டிசம்ங்கிறது சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம நாம் செய்யக்கூடிய காரியம் வந்து பல பேருக்கு வந்து பலன் அளிக்கக்கூடியதா இருக்கிறத தான் வந்து இன்க்ளூசிவ்னஸ் அப்படிங்கிறதுன்னு சொல்றாங்க. ஸோ அது மாதிரி டிசையர்லெஸ்னஸ், டிசையர்லெஸ்னஸ்னா என்ன அப்படின்னா, பேராசைப்படாம இருக்கிறது, நமக்கு வந்து நமக்கான தேவை என்ன தேவையோ அதற்கு மட்டும் நம்ம வந்து ஆசைப்படுறது, ஸோ நம்ம கிரீடெல்லாம் நம்ம வளர்த்துக்காம இருக்கிறது தான் வந்து டிசையர்லெஸ்ங்கிறாங்க. ஸோ டிசையர்லெஸ் கீழே டோர்கம் சராதரன் வந்து சில அடிக்ஷன்ஸை கூட வந்து டிசையர்ல தான் சொல்றாங்க. சில எல்லா பல விதமான அடிக்ஷன்ஸுமே வந்து அந்த டிசையர் அப்படிங்கிறது கேட்டகரியில தான் கொண்டாங்க. அப்ப நம்ம பேராசை இல்லாமல் இருக்கிறது, ஸோ எதற்குமே வந்து நம்ம வந்து நம்மகிட்ட நம்ம ஏதோ ஒரு தேவையற்ற குண தேவையற்ற விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகாம இருக்கிறது வந்து டிசைர்லெஸ் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டோர்கம் சராதரன் சொன்னதாக சொன்ன அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் மற்றும் நெகட்டிவ் தாட்ஸை வந்து நம்மளோட சிஸ்டம்ல வந்து ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம செய்யக்கூடிய தியானமும், நீ ஆன்மீகத்துல நீ எல்லா ஸ்கூல்லையும் என்ன விதமான ஆன்மீக பயிற்சி சொல்லி தராங்களோ அது எல்லாமே இந்த இதை தான் வந்து செய்யுது. ஸோ அப்படிலாம் நண்பர்களே, இப்ப நம்ம 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 எல்லாரும் என்ன நினைக்கிறோம், சோ ஆன்மீகத்துக்கு வந்தா நம்ம வாழ்க்கை வந்து நல்லாயிரும், சோ இங்க வந்தோம்னா நம்ம அன்பானவங்களா மாறிடலாம், இங்க வந்தா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு சில பேர் வந்து ஒரு தப்பான எண்ணத்தோட நம்ம வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி டோர்கம் சராதரன் வந்து சொல்றாங்க. சோ அந்த மாதிரி வந்து கிடையாது. நீ வந்து ஒரு பயிற்சியை செய்யறதுனால மட்டும் வந்து உங்களுக்கு வந்து அது பலன் வந்து கிடைக்க போறது இல்ல, அந்த பயிற்சி செய்யறதுனால அந்த ஃபயர் வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொன்னோம். ஆனா இந்த பாசிட்டிவ் இமோஷன்ஸையும் பாசிட்டிவ் தாட்ஸையும் நம்ம கொண்டு வர்றதுக்கும் நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கணும். அப்ப வெறும் தியானம் மட்டும் செஞ்சா நம்ம அன்பானவங்களா வந்து ஆயிட முடியாது. கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பெர்ஃபெக்ஷன் பாத்தனா என்ன, அந்த பெர்ஃபெக்ஷன் பாத்துல போறதுக்கு உண்டான என்னென்ன பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுட்டு அந்த பயிற்சி பண்ணும் போது
அந்த நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள்லாம் வந்து ஒரு ஒரு ஃபயர் கிரியேட் பண்ணுது, ஃபயர் கிரியேட் பண்ணி அந்த அந்த வேஸ்ட் எல்லாம் எரிச்சு நம்மளை வந்து உரமாக ஆக்குது அப்படிங்கறத வந்து டோர்கம் சராத் இங்க வந்து மிக தெளிவாக வந்து அவர் வந்து குறிப்பிடுறார். அப்ப சோ இந்த 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 கிளீனிங் ப்ராசஸ் இந்த இமோஷனல் அண்ட் மென்டல் கிளீனிங் ப்ராசஸ் வந்து என்ன மாதிரி வந்து ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இமோஷன்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸை வந்து நமக்கு வந்து அப்சர்வ் பண்றதுக்கு வந்து தெரியணும், அப்சர்வ் பண்ணி நம்ம அதை வந்து ரியலைஸ் பண்ணணும், அதை வந்து நம்ம கவனித்து பார்க்க தெரியணுங்கிறத வந்து டோர்கம் சராத் வந்து சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து அவேர்னஸ் இதான் அவர் என்ன சொல்றாரு, அப்சர்வேஷன் அண்ட் ரியலைசேஷன் த ட்ராஸ்ட் எக்ஸிஸ்ட் வித்இன் யூ. ஸோ அந்த பாசிட்டிவ் இமோஷனோ பாசிட்டிவ் சாரி நெகட்டிவ் இமோஷனோ நெகட்டிவ் தாட்டோ நம்மளோட சிஸ்டம்ல சிஸ்டம்லாம் என்னது நம்மளோட பிசிக்கல் பாடி எத்ரிக் பாடி ஆஸ்ட்ரல் பாடி மென்டல் பாடி இந்த சூட்ச் மோடல் எல்லாம் இந்த உடலோட சேர்ந்தது தான் வந்து சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராத் சொல்றாங்க. அப்ப நம்மளோட சிஸ்டம்ல இதெல்லாம் இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ண தெரியணும், நம்ம ரியலைஸ் பண்ண தெரியணுங்கிறத சொல்றாரு. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து அவேர்னஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லி டோர்கம் சராத் சொல்றாங்க. அப்ப அவேர்னஸ் ஆஃப் த நேச்சர்னா அப்ப டோர்கம் சராத் என்ன சொல்றாங்க, ஸோ இதுக்குள்ள நீங்க வந்து உள்ளானீங்கன்னா இந்த உங்களோட உடல் சூட்சும உடல்கள்ல வந்து இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி வெளிப்படும் சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு செயலற்ற தன்மையை உடையவங்களா இருப்போம், நமக்குள்ள வந்து ஒரு விரக்தி இருக்கும், நம்ம கிட்ட வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது வந்து நம்மளோட இமோஷனல் பாடியும் மென்டல் பாடியும் சரியானதா இல்லைங்கிறத நம்ம வந்து அறிகுறியா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப அதனாலதான் வந்து நீங்க ஒரு தியானமோ மூச்சு பயிற்சியோ செஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம லேசா நம்ம ஃபீல் பண்ணுவோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய மன அழுத்தமும் மனசோர்வும் கம்பேரிட்டிவா நம்மளை விட்டு போனதை வந்து உணர்வோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய விரக்தி வந்து போனதை உணர்வோம், நம்ம வந்து செயலற்ற தன்மையா ஒரு ஒடுங்கி இருக்க மாட்டோம், நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறத உணர்வோம், நம்மளால வந்து உணர முடியும். இதெல்லாம் வந்து இதோட பலன்கள் தான். ஸோ அப்ப டோர்கம் சராத் இதான் வந்து சொல்றாங்க. ஸோ அவேர்னஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த ட்ராஷ். ஸோ ஓகே இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னா வந்து நம்ம எதனால பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம நெகட்டிவ் இமோஷனால பாதிக்கப்பட்டிருக்கோமா நெகட்டிவ் தாட்ஸால பாதிக்கப்பட்டிருமா அப்படிங்கிறத வந்து அந்த அவேர்னஸ் வந்து நம்ம வந்து உணர தெரியணும். அதோட நேச்சர் என்ன, இது இமோஷனால ஆனதா எண்ணங்களால ஆனதாங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணுங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்ப அப்சர்வ் பண்ணிட்டோம், அதோட நேச்சர் என்னங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சிட்டோம். ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க, மேக்கிங் ஷூர் நாட் டு இன்க்ரீஸ் த ட்ராஸ்ட். ஓகே நம்ம கிட்ட வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இமோஷன்ஸ் நெகட்டிவ் தாட் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னே வாயில வருது, ஸோ நெகட்டிவ்னே வரமாட்டேங்குது. ஸோ நெகட்டிவ் இமோஷன்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டோம், அதோட நேச்சர் என்னங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மூணாவது ஸ்டெப் என்ன சொல்றேன்னா, அது எந்த விதத்திலையும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகாம வந்து நம்ம பார்த்துக்கணும். அப்ப நம்மள நிறைய பேர் வந்து இதுலதான் நம்ம மாட்டிக்கிறோம், நம்ம நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதே நம்ம வந்து தெரியாம நம்ம மிகப்பெரிய சிக்கல்களை போய் வந்து நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ அதனாலதான் வந்து நம்மள சில பேர் வந்து தியானம் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் சரியாக மாட்டேங்குது, எனக்கு மூச்சு பயிற்சி பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது, நான் புத்தகங்கள் படித்தாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னா, ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கும் அதோட நேச்சர் என்னங்கிறதுக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்படியே நம்ம கண்டுபிடிச்சாலும் அது அதிகமாகாமையும் நம்மளை வந்து பார்த்துக்க சொல்றாங்க. ஸோ ஃபோர் என்ன பாயிண்ட் சொல்றாரு அப்படின்னா, டேக்கிங் ஆக்ஷன் டு எலிமினேட் த ட்ராஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்போ இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சிங்க, அப்சர்வ் பண்ணிட்டீங்க, அதோட நேச்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, அது இன்க்ரீஸ் ஆகாமையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டீங்க. ஸோ நாலாவது அதை எப்படி நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து செய்யணும் அப்படிங்கிறது சொல்றாங்க.